பேசலாமா? எங்களுடைய மீனவ மக்கள் இந்த பாதையில, இங்க பாருங்க, இந்த பாதையை அரசு எடுக்கும்போது காலையில மாலையில பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு மாணவர்களாச்சு பயன்படுத்துவோம், மீதி எல்லாம் அது அதை வந்து ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டோம்னு சொல்லிதான் இந்த சாலையை இந்த மக்கள்கிட்ட இருந்து எடுத்தாங்க. அதான் அதான் நடந்தது. இங்க பாருங்க, இங்க கடைகள் போடுறது, மீன் கடைகள் போடுவது எங்க மக்கள் நிரந்தர கட்டடம் கட்டி போடல, தகர சீட்டு கூட போட கிடையாது, ஒரு கொடை அதிகபட்சம் பாத்தீங்கன்னா கொடைக்கு கீழேதான் எங்க பெரியம்மா சின்னம்மா எங்க அக்கா தங்கச்சி எங்க அண்ணன் தம்பி உட்கார்ந்து ஒரு சின்ன தார்பாய கீழே போட்டு கூறு கட்டி மீனை விக்கிறாங்க. இது கடல் படகு இங்க வந்து இறங்குது, இங்க இருந்து வாங்கி இந்த இடத்துல போட்டு விக்கிறாங்க, அவ்வளவுதான். இதை காலி பண்ண வேண்டிய அவசியம் என்ன வருது? இப்ப நான் கடற்கரையில மீன் விக்க கூடாது, ஆனா நீங்க கடலுக்குள்ள பேனா வைக்கலாமான்னு கேட்டா அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? பதில் இருக்கா? கடற்கரை ஓரத்துல நான் மீன் சந்தை போட்டு விக்க கூடாது, ஆனா நீங்க கடற்கரையில மிகப்பெரிய சமாதி கட்டி உங்களுக்கு எல்லாரையும் புதைக்கலாமா? இது ஏற்புடையதா? நான் கடற்கரையில மீன் கூறு கட்டி விக்க கூடாதுன்னு நீ தீர்ப்பு சொன்ன நீதிமன்றம் தான் உலக புகழ்பெற்ற இரண்டாவது பெரிய கடற்கரையில் நீங்க இவர்களை புதைத்துக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்திருக்குது. ஒவ்வொருத்தருக்கு சமாதி 2-2 ஏக்கர்ல இருக்கு. எங்களுடைய வாழ்விடம் இது, எங்களுடைய வாழ்வாதாரம் இந்த இடத்துல தான் இருக்கு. இதை விட்டுட்டு நாங்க மீன் சந்தை கட்டி தரேன், மீன் சந்தை கட்டி தரேன்னு எப்போ? சமாதி கட்டுறதுல நீங்க காட்டுற வேகத்தை ஏன் எங்களுக்கு சந்தை கட்டுறதுல காட்டல? ஏன் காட்டல? சந்தை எங்க வாழ்விடத்துக்கு பக்கத்துல இருந்தாதான் நாங்க இந்த மீன் எடுத்துட்டு போய் தலைச்சுமையா கொண்டு போய் அங்க வித்துட்டு திரும்ப முடியும். நீங்க எங்கேயாவது ஒரு தொலைதூரத்துல கட்டி கொடுத்தீங்கன்னா இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போற எங்களுக்கு போக்குவரத்து செலவு, நான் மீனை வித்துட்டு அந்த அந்த போக்குவரத்துக்கு மீனை கொண்டு போனதுக்கான செலவு காசு கொடுத்து திருப்பி வெறுங்கை வச்சுட்டு வர வேண்டியதுதான். இதான் நடக்கும். அதனால இந்த என் மக்களினுடைய இந்த இடத்துல மீன் விற்கிறதுனால யாருக்கு என்ன இடையூறு வந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க, மனச்சான்றோட பேசுங்க. அதாவது வட இந்திய தொழிலாளர்கள் இங்க வரும்போது பாவம் வயிற்று பொழப்புக்காக வேலை இல்லாம வர்றாங்க, ஐயோ பாவம் அவங்க எங்க போவாங்கன்னு பேசின பெருமக்கள் எல்லாம், என் மக்கள் எங்கே போவாங்க, ஐயோ பாவம் அவங்க வயிற்று பொழப்புக்கு தானே இந்த மீனை வாங்கி விட்டு வியாபாரம் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு ஒரு தடவை பேசுங்களேன் பாப்போம், ஒரு தடவை வாங்க எங்களுக்காக வந்து ஐயோ பாவத்தை பயன்படுத்துங்களேன். யாருமே வர மாட்டேங்கிறீங்க. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள், இந்த தீர்ப்பை உங்களுடைய இதை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும்னு நான் அன்பாக வேண்டுறேன். ஏன்னா இது வந்து என் மக்களினுடைய நீண்டகால வாழ்விடம் இது, வாழ்வாதாரம் இது, அது வந்து அது சிதைக்கு மாதிரி இது அமைஞ்சிருது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் நடக்காது தைரியமா இருக்குன்றாங்க, ஆனால் மாநகராட்சி வந்து உடனடியாக கடையை காலி பண்ணுன்னு சொல்லி மக்களுக்கு நெருக்கடி கொடுப்பது, துன்புறுத்துவது. பாருங்க, மீன் பிடிக்க போகல, வியாபாரம் பார்க்கல, பசி பட்டினியா இந்த கொளுத்துகிற வெயிலில், அது ஏப்ரல் மாத வெயிலில் வந்து தெருவில் உட்கார்ந்து எங்களை அக்கா தங்கச்சி எங்கள் பெரியம்மா சின்னம்மாலாம் போராடுவது நீங்கள் பாருங்க. அவங்க கதறி அழுவதும் அந்த கதறல் குரலும் கண்ணீரும் பார்க்கும்போது அவ்வளவு இதயம் அவ்வளவு கனமா இருக்குது. அதெல்லாம் வந்து ஆட்சியாளர்கள் இப்ப நீதிமன்றம் சொல்ல எல்லாத்தையுமே அரசு உடனே உடனே நிறைவேற்றுதா? என் மக்களின் வீட்டை இடிக்கிறது கடையை காலி பண்றது மட்டும் இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்களே, நீதிமன்றம் சொன்ன எல்லாத்தையும் உடனே உடனே நிறைவேற்றிட்டீங்களா? அவ்வளோ நிறைவேற்றியலாம் எல்லாத்தையும். இதெல்லாம் அரசு கருணையோடு உடனே இந்த மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்கணும், இந்த தீர்ப்பை எதிர்த்து முறையீடு செஞ்சிருக்கணும், அது செய்யல. அதனால இத கவனத்துல எடுத்துட்டு செய்யணும்னு நான் அன்பா வேண்டுறேன். அது தேவையில்லாத பெரும் நெடிய போராட்டமாக போராட்டத்தை தீவிரமடைய இப்ப 4-5 கிராமங்கள் சேர்ந்து போராடுறாங்க. பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்போம் இந்த இந்த இடத்துல இருந்து போராட்டம் நடக்குது. அப்புறம் நாடங்களும் வெடிக்கிற மாதிரி நீங்க ஏற்படுத்திடக்கூடாது. இதே வேலை இது உங்களுக்கு இப்படி இது 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 இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க, அதை ஏற்க முடியாது. அதனாலதான் இந்த போராட்டத்தின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் எப்பவும் நிற்போம், என் மக்களோடய கூடவே நிற்போம். இதுக்கு ஒரு நல்ல முடிவு வருகிற வரை இதை விட்டு நகர்றதா நாங்கள் இல்லை. ஆமா, இன்னைக்கு நம்ம மக்கள் மீனவ கிராமங்கள்ல சேர்ந்து போட்ட வழக்கு வருது, அது நான் அறிக்கை கொடுத்துருக்கேன். இந்த இப்ப சொல்றதுல மாண்புமிகு நீதியரசர் கொஞ்சம் மறு பரிசீலனை செய்யுங்கன்னு, அதுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு வந்துருச்சுன்னா நம்ம விட்டுடலாம், இல்லைன்னா நான் போடுவேன். அது செய்வேன் வேற என்ன, இது சரியா வரலைன்னா அதுதான் வழி இருக்குது.
ஒண்ணு வாதமே செய்யலையா? சார், இப்ப நீங்க அங்க பேசும்போது இங்க பேசுறாங்க பேசும்போது இந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நாங்க வந்து நிப்பா எப்படி தூக்கன்னு சொன்னீங்க. நாளைக்கு வந்து நிப்பீங்களா? உருவே நிப்பேன். நாளைக்கு எப்போ வாங்க? நான் எனக்கு வேற வேலை கிடையாது, இங்கதான் நிப்பேன். இல்ல இங்க இல்ல வேற இடத்துல இருந்தாலும் இதை தான் பேசுவேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க மக்களை பாதிக்கிற இது வந்து என்ன பெரிய தவறு நடந்துருச்சு சொல்லுங்க. ஏதாவது நடந்துருச்சா? பெரிய பெரிய கட்டட கடைகளை கட்டிட்டு மக்கள் நிரந்தரமா ஒரு கடையை கட்டிட்டு வியாபாரம் பண்றாங்களா? கடற்கரையினால அது கெடுத்துது, தொந்தரவு பண்ணுது. மீன் நாத்து அடிக்காம என்ன பண்ணலாம்? ஏன் அப்புறம் இந்த தெருவுக்குள்ள வந்த? வேற தெருவுக்கு போ, வேற பக்கம் திரும்பி போயிடு, வேற பக்கம் நடந்து போயிடு. அது ஏற்புடையதல்ல, அதெல்லாம் சொல்றது ஏற்புடையதல்ல. நாடெங்கும் குப்பை, நெகிழி குப்பை, பிளாஸ்டிக் குப்பை, மூக்க புடிச்சிட்டு போற அந்த குப்பையெல்லாம் விட்டுட்டு மக்களின் வாழ்விடத்தை வந்து நீங்க அப்படி 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 சொல்றது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. மானுடன் உணவு தேவையை வந்து 33 உளுக்காடு கடலும் அங்க இருக்கிற மீன்களும் தான் நிறைவு செய்யுது. மிகப்பெரிய விவசாயம் கடல் விவசாயம் தான். அந்த கடல் விவசாயத்தை செய்கிற மக்கள் தான் என் மீனவ மக்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிற மாதிரி நடந்து கொள்வது என்பது நல்ல ஆட்சியாளர்களுக்கு, நல்ல அரசுக்கு வந்து அழகு இல்லை. அவ்வளவு சொல்ல முடியும். கடையை அவங்க வச்சுட்டு போட்டுக்கணுங்க. என்ன பண்ணுங்க? காலையில வைக்க போறாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல வியாபாரம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட போறாங்க. மாலையில படகு வந்தா மாலையில ஒரு 2 மணி நேரம் வைக்க போறாங்க. என்னது அதில் என்ன வந்துருது உங்களுக்கு? நான் தினம் இந்த தெருவில் தான் போறேன். என் வீட்டுல இருந்து இப்படித்தானே போறேன், உள்ள போறேன். அப்புறம் என்ன கேட்ட புரியல எனக்கு. முதல்ல அரசு ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு கடை வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அது போதும், அதான் வாங்கணும். உழைச்சு சாப்பிட்டுக்கோ. அம்மாக்கள் சொல்றாங்க உழைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இதுவல்ல உடல முதியோர் இல்லத்துல உடல, நாங்க பிச்சை எடுக்கல, உழைச்சுதான் சாப்பிடலாம். இருக்கலாம், மீனவ மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு. அதனால என்ன இருக்குது? நாங்க நியாயமா, நீங்க நீங்க இங்க பாருங்க, ஒரு கேள்வி தானே. நான் கடற்கரையில மீன் விற்க கூடாது, ஆனா கடலுக்குள்ள நீங்க பேனா வைக்கலாமா அப்படின்னுங்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? அது பாதிக்காது, அது சூழலை பாதிக்காது, அது அது ஒண்ணு ஒண்ணும் கிடையாது. ஆனா நாங்க ஒரு கொடையை வச்சுக்கிட்டு சின்னதா ஒரு கூறு வெட்டி விக்கிற சந்தைய போடுறதுல அது கட்டுறது. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. அதெல்லாம் அதை நீங்க எப்பவுமே ஆதி குடிகளை வந்து அப்புறப்படுத்துறது. ஏற்கனவே வந்து இங்க வாழ்ந்துகிட்டு இருந்த எல்லாரையும் எங்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தள்ளிட்டுது. இப்ப அடுத்து எங்க மீனவ மக்களை கடற்கரை விட்டு வெளியேற்றுறதுக்கு வேலையை செய்யுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது 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 நீண்ட காலமா நடக்குது. ஆனா நாங்க போராடி போராடி தற்காத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கும் போராடணும், ஆனா அதிகாரங்கள் அது செவிசாய்க்கல. அது 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 மாதிரி இது இருக்க முடியாது. ஏன்னா இது நாடெங்கிலும் பெரிய போராட்டமா மொத்த மீனவ மக்களும் சேர்ந்து, எல்லா கடற்கரை கிராமங்கள்ல வாழ்கிற மீனவ மக்களும் சேர்ந்து போராடினா கொந்தளிப்பு தான். பின்னணி என்ன என்ன சொல்றது உங்களுக்கு? எங்களை கடை வைக்க கூடாதுன்றீங்க. நீங்க பிரதமர் வரும்போது கடல்ல வந்து நாங்க விளையாட்டு போட்டி, கடற்கரை பெரிய கடற்கரை வச்சிருக்கோம், அதுல விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கு நீங்க அனுமதி தரணும் எங்களுக்கு அப்படின்னு மனு கொடுக்குறீங்க. நீங்க சட்டசபையில ஐபிஎல் கிரிக்கெட் பாக்குறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க இங்க பட்டினி நடந்து வெயில போராடிட்டு இருக்கோம். சுற்றுச்சூழலமாக இப்ப வந்து இந்த அருவி மெரினா பீச்சில இருந்து இந்த கடற்கரை அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு திட்டமெல்லாம் இருக்கு அரசாங்க கிட்ட. அதனால இதெல்லாம் வருதா? இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழல்னா நாங்க மீனவ மக்களை வெளியேற்றுறதுனா இறந்தவர்களை புதைக்கிறது வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பா இல்ல? அது இறந்தவர்களை சமாதி எல்லாம் சுற்றுலாத்தலமா? கடற்கரையை கல்லறை ஆக்குறது சுற்றுலாத்தலமா சொல்லுங்க. தம்பி, நாங்க வெளியேறணும். நீங்க தொடர்ச்சியா ஒவ்வொருத்தருக்கும் 2-2 ஏக்கர்ல புதைச்சுக்கிட்டே வருவீங்க. 8 ஏக்கர் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும். உலக புகழ் பெற்ற 2வது பெரிய கடற்கரை, முதல் கடற்கரை ஆஸ்திரேலியா, இது 2. அது புதைச்சுக்கிட்டே வருவீங்க. கடற்கரை எங்க இருக்கும்? அப்புறம் கல்லறை தான் இருக்கும். அதெல்லாம் நான் இருக்கிற வரை காலி பண்றது, கிளி பண்றது, கடையை தூக்குறதெல்லாம் நடக்காது.
அது எந்த 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 அளவுக்கும் போவேன் நான்.